ஹே பாடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ரீசெண்டா தான் வந்துட்டு தீபாவளி முடிஞ்சு. தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு வீடியோவை அப்லோட் பண்ண முடியலங்க, அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். காலையில தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணீங்கிறத நீங்களும் கமெண்ட்ல சொல்லிருங்க மறக்காம. நான் என்ன பண்ணணும்னா, காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வேற லெவல்ல கிளம்பிட்டாங்க. கிளம்புறதுக்கு அப்புறம் அம்மா போய் சாமி கும்பிட்டுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் போய் சாமி கும்பிட்டு திருநீரெல்லாம் வச்சுட்டு அப்படியே வெளியே வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சரி, இன்னைக்கு தீபாவளி யாருமே கொண்டாடலினாலும் நம்ம கொண்டாடுறா வேற லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்பி வெளியே வந்து தீபாவளி வந்துட்டு ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ஸ்வீட் இருக்கான்னு கேட்டேன். இதோ இருக்குடா, உங்க அண்ணாக்கு வந்துட்டு போனஸா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து நின்னாங்க. அதுல என்னென்ன ஸ்வீட் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரசகுல்லா, பால்கோவா, அதுக்கப்புறம் சோன் பப்ளி, இந்த மூணுமே இருந்துச்சுங்க. செம டேஸ்டா இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல் டேஸ்ட்ங்க. காலையில வந்துட்டு எங்க அம்மா என்னடா வெறுவை தோட்டம் இருப்பே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்க. எங்க அண்ணா சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு வேற லெவல் ரியாக்ஷன் கொடுத்து சூப்பரா இருக்கடா அப்படின்னு சொல்லிச்சு சிரிச்சுட்டு. அப்புறம் என்ன, தீபாவளினாவே இதுதான் நான் நம்மளுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. பட்டாசு எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு தம்பி நம்ம காலையே விழுந்துட்டாங்க, சரண்டர் ஆயிட்டான். எது வெடிக்கிறதா இருந்தாலும் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் வெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு வீட்டுக்கு பின்னாடியே போய் ஒரு தொட்டியை வச்சு அதுக்குள்ள அந்த பட்டாசை வச்சு வெடிச்சு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பீஸ் பீஸா போயிருச்சுங்க. அதுக்கப்புறம் பட்டாசு எல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். பட்டாசு எல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க அம்மா வந்துட்டு வடை சுட்டு வச்சிருந்தாங்க. வடை அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுங்க. உள்ள அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருந்துச்சு. எடுத்து அப்படியே ஒரு வாய் வச்சேன், வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீபாவளி நல்ல நாள் அதுவுமா அப்படியே ஒரு கோழியை பிடிச்சிட்டாங்க வீட்டுல இருந்ததுவே. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்ததை இணையவே சுத்தம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சரின்ட்டு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தீல வாட்டி மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்க அப்பா எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சுட்டாருங்க. நான் அதுக்குள்ள வெங்காயத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. எங்க அம்மா ஃபைனலா வந்துட்டு அந்த பிரியாணியை செஞ்சு கொடுத்தாங்க. வேற லெவல் டேஸ்ட். நிஜமாலுமே கடையில வாங்கி சாப்பிடுற பிரியாணி விட இது ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. இது நாட்டுக்கோழி பிரியாணி வேற செம டேஸ்டா இருந்துச்சு. பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படியே நைட்டு வரைக்கும் ஓடி இருச்சுங்க. நைட்டு வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு இந்த கலர் விடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வாங்கிட்டு வந்தாரு. வேற லெவல்ல இந்த ஒரு தீபாவளி வந்துட்டு யாரு மறக்கிறாங்களோ இல்லையோ, நான் மறக்கவே மாட்டேங்க. செம என்ஜாய்மெண்டா கொண்டாடினா நான் இந்த ஒரு தீபாவளியை. இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்ப லெந்தா இழுக்க வேணாம் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ வந்துட்டு இதோடவே முடிச்சுக்கலாம். இந்த 2022 தீபாவளி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் இந்த ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த 2022 தீபாவளி வந்துட்டு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.